ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க வரும் பார்த்தீங்கன்னா, ஷிப்பை பற்றி ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவில் ஷிப்பில் எல்லாத்துக்கும் தேவையான ஆன்சர் கிடைச்சிரும் அப்படின்றது நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு இதில் முடிஞ்ச அளவுக்கு எல்லா விளக்கத்தையும் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஓரளவுக்கு எல்லாருக்கும் விளக்கமும் கிடைச்சிரும் அப்படின்றது என்னுடைய கருத்து. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 84% வந்து லாஸ் அப்படின்ற மாதிரி ஒரு வைரல் போஸ்ட் உருவாயிருக்கு. அந்த போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேர் நிறைய விதமான விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இன்ஃபர்மேஷனில் பார்த்திங்கன்னா பல விதமான தகவல் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது ஷிப்பை பற்றிய பல விதமான தகவல் வந்து இருக்குது. இன்னொரு விஷயம், இதில் அடிக்கடி ஒரு கேள்வி வந்துட்டே இருக்குது நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா, ஷிப்பை பற்றி அதிகமான வீடியோ இருந்திருக்கும், எல்லாருக்கும் தெரியும். ஷிப்பை மட்டும் ப்ரொமோட் பண்ண வேண்டிய எனக்கு அவசியம் இல்லை, அதை ப்ரொமோட்டும் பண்ணலை. இன்னொரு விஷயம், அதில் இன்னொரு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஷிப்பில் நான் வந்து பெரிய லெவலில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன், அதனால் பார்த்தீங்கன்னா நான் வந்து அதிகமாக ஷிப்பை பற்றி என்கரேஜ் பண்ணுற மாதிரி வீடியோ கொடுத்துட்டே இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து நிறைய வதந்தி இருக்குது. எல்லா வதந்திகளுக்கும் ஒரே ஒரு ஆன்சர் தான், என்னை பொறுத்த வரைக்கும் நான் பெரிய லெவலில் எதுலேயுமே இன்வெஸ்ட் பண்ணலை. ஃபஸ்ட்டு விஷயம், ஷிப்பு பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு நம்பிக்கை அடையாளமாக இருக்குது அப்படின்றது என்னுடைய கருத்து. தனிப்பட்ட கருத்து மட்டும் இல்லாமல் நிறைய ஃப்ரெண்ட்ஸுடைய ஒப்பீனியனும் இருக்குது. அதனால்தான் எல்லாருடைய விருப்பத்துக்கும் ஏற்ற மாதிரி தான் இந்த வீடியோ கொடுத்துட்டு வந்துருக்கு. ஓகேங்களா, ஷிப்பை பற்றி அதிகமான வீடியோ இருக்கும், அதை நான் ஒத்துக்கிறேன், இல்லைலாம் சொல்லலை. ஏன்னா அதிகமான அப்டேட்டு, அதிகமாக ஒரு காயினை பற்றி எது அதிகமாக பேசுகிறாங்களோ அதை பற்றி தான் கொடுக்க முடியும். பிடிஎஸை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா, பிடிஎஸை நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம கேட்டகரியில் இருக்கிற பீப்புள்ஸ் யாரும் அதிகமாக வாங்குறது கிடையாது. ஓகேங்களா, ஆனால் பெரிய லெவலில் இருக்கிறவங்க பை பண்ணுவாங்க. அதே சமயத்தில் பிடிஎஸிக்கும் மற்ற காயினுக்கும் சம்மந்தம் இல்லையா அப்படிதான் கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இருக்குது. ஆனால் இருந்தாலும் அதனால் நமக்கு யூஸானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது, யூஸ் கிடையாது கண்டிப்பாக. ஓகேவா, நம்மளால் பை பண்ணுற மாதிரி இருந்தால் தான் நம்ம பை பண்ணிட்டு சரி என்ன அந்த மார்க்கெட் அப்டேட் அப்படின்றத தெரிஞ்சுப்போம். பிடிசி சரி இதுனா எல்லா காயினும் சரியாக போகுது, அப்போ நமக்கு மட்டும் விதி விலக்கு கிடையாது. அதனால தான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு விஷயம், இப்போது அந்த போஸ்ட் நான் பார்த்துருவோம். ஒரு நபர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இப்போ கிட்டத்தட்ட பல மாதங்களாக பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் மார்க்கெட்டு வந்து கிராஷில் தான் இருக்குது, டவுனில் தான் இருக்குது அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஃபஸ்ட்டு விஷயம் ஒருத்தர் சொல்லியிருக்கிறது, இப்போது கடந்த 15 மாதமாக ஷிப்பு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் டவுனில் இருக்குது. அதாவது 15 மாதத்தில் கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா டவுனில் தான் இருக்குது அப்படின்ற விஷயத்த பதிவு பண்ணியிருக்காங்க. ரெண்டாவதாக பார்த்திங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 84% வந்தீங்கன்னா லாஸில் இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. லாஸில் இருக்குன்றத விட லாஸும் வரும் அப்படின்ற விஷயத்தையும் குறிப்பிட்டிருக்காங்க. ஓகேங்களா, இப்போ உதாரணத்துக்கு 10 லட்சம் போட்டிருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு 1.5 லட்சம் தான் நிற்கும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கருத்து கணிப்பு அதுபடி சொல்லியிருக்காங்க. அதுக்கு நிறைய பேர் வந்து ஷாக்கிங் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எப்படி இது சாத்தியம் அப்படின்ற மாதிரி க்வெஸ்சன் ரைஸ் பண்ணியிருக்காங்க. அது கூடவே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு இவ்வளோ பர்சன்டேஜில் இருந்தது இப்போ இருக்குது அப்படின்ற மாதிரியும், சில பேருடைய கருத்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ரெட்டுவே பார்த்துட்டு, அதாவது ரெட் கண்ணிலே பார்த்துட்டு இருக்கேன், நான் வந்து இன்னும் க்ரீன் கண்ணில் பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க இன்வெஸ்ட் பண்ண டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப டாப்பில் இருந்திருக்கலாம், அதனால் வந்து அவங்க க்ரீன் கண்ணில் பார்க்குறதுக்கு ரொம்ப நாள் பிடிக்கும் அப்படின்றது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இதுதான் முக்கியமான ரீசனாக இருக்கும். இது ஃபஸ்ட்டு அந்த போஸ்ட் முடிஞ்சிச்சிங்களா. அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா, ஷிபா இனு அமெரிக்கன் டாலர் மதிப்பில் 0.01 எப்போ பிடிக்கும் அப்படின்றது ஒரு கேள்வியாக வச்சுருக்காங்க. அந்த கேள்விக்கு வந்து நிறையா அனலைஸ் பண்ணுறவங்க அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு விஷயம், இது வந்து பாசிபிள், அதாவது வெரி வெரி இம்பாசிபிள்னு சொல்லுவாங்களா, அதாவது வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா, அதை மாதிரி வந்து இந்த ப்ரைஸே வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி வந்து ஒரு தரப்பு சொல்லியிருக்காங்க. இதில் சில பேர் வாக்குவாதம் பண்ணுறதுல பார்த்திங்கன்னா 1 டாலர் போகும் அப்படின்ற மாதிரியும், சில பேர் பார்த்திங்கன்னா 10 சென்ட் போகும் அப்படின்ற மாதிரியும், இந்த 1 சென்ட் போகிறதே வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா, 1 சென்ட் கிடையாது, 0.1, ஓகேங்களா, அந்த அளவுக்கு போகிறதே ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரியும் சொல்லிகிட்ருக்காங்க. இதுக்கு அனலைஸ் பண்ணுறவங்க எல்லோரும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுக்கு ஒரு கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 0.01 அமெரிக்கன் டாலர் மதிப்பில் இந்த இடத்த பிடிக்கணுன்னாவே ரொம்ப பெரிய காலம் தேவைப்படும் அப்படின்றத விஷயத்த பதிவு பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, வேர்ல்டில் நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா இந்த டோக்கன் வந்து மிகப்பெரிய அளவில் பேசப்பட்ட டோக்கனாக இருக்குது, ஆனால் இருந்தாலும் இது மட்டும் போதுமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது அப்படின்ற விஷயத்த பதிவு பண்ணியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இருக்கிற சப்ளையில் பார்த்திங்கன்னா 50% வந்து நீக்கணும், அதாவது எரிக்கணும் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க, பேர்ன் பண்ணணும் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. அப்படி பேர்ன் பண்ணாலும் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கிறது,
அந்த ப்ரைஸ் வந்துருமான்னு கேட்டிங்கன்னா அது உடனே வாய்ப்பு இல்லை அப்படின்ற விஷயத்த பதிவு பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவங்க சப்ளையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருக்கிற சப்ளையில் இன்னும் 50% 290 trillion அப்படின்ற அளவுக்கு வந்து நீக்கணும் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. இருக்கிற சப்ளையில் குறைச்சிட்டே வரணும் அந்த அளவுக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்படி குறைஞ்சதுன்னா ஓரளவுக்கு வரும், எவ்வளோ வரும்னா அவங்க ஒரு மதிப்பு சொல்லியிருக்காங்க, இந்த மதிப்பு தான் வரும் அப்படின்றத பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்தது இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது போல் வந்துச்சுன்னா நிறைய பேருக்கு, அதாவது இப்போ சில பேர் சொல்லுவாங்கள்ல 100% ஒரு காயின் ஏறுச்சு அப்படின்னாவே அவங்க போட்ட அசல் பார்த்திங்கன்னா ஒரு மடங்கு ஆகிடும், ஓகேவா? அதுபோல் இன்கம் 100% அப்படின்ற அளவுக்கு ப்ராஃபிட் நிறைய பேர் எடுத்திருக்காங்க. ஆனால் இருந்தாலும் இன்னும் சில பேர் வந்து எவ்வளோ பெரிய இன்னும் நெட்ஒர்க்கை அதிகப்படுத்தினாலும் அவங்களுடைய சர்வீஸை வந்து அதிகப்படுத்தினாலும் இன்னும் லாபத்தில் அடையாத சில பீப்புள்ஸ் இருக்க தான் செய்கிறாங்க அப்படின்ற விஷயத்தையும் பதிவு பண்ணியிருக்காங்க. அதுக்கு கீழே இன்னொரு முக்கியமான விஷயம், வீடியோ கொஞ்சம் பெருசாக போகும், இந்த வீடியோ மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க, ஏன்னா இன்ஃபர்மேஷன் அதிகம். அதனால்தான் இப்போ இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய சப்ளை, ஓகேவா, அவங்களுடைய சப்ளையில் எப்படி குறைக்கலாம் அப்படின்ற விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. அப்படி குறைச்சாலும் என்ன நடக்கும் அப்படின்ற விஷயத்தையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. அவங்க சர்க்குலேட்டிங் சப்ளையில் பார்த்தீங்கன்னா 50% அவங்க எப்படி குறைக்கலாம் அப்படின்ற விஷயத்த ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 15 மாதத்தில் நல்லா கேட்டுக்கோங்க, 15 மாதத்தில் அவங்க சப்ளையிலேருந்து குறைச்சது பார்த்திங்கன்னா, பேர்ன் பண்ணது பார்த்திங்கன்னா, அந்த பேர்னிங்கில் 800 மில்லியன் தான் வந்து பேர்னிங் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயத்த பதிவு பண்ணியிருக்காங்க, ஓகேவா? அதே போல் 9 மாதத்தில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, லாஸ்ட்டு அதாவது லாஸ்ட்டு அக்டோபர்னு சொல்லியிருக்காங்க, அதில் 9 மாதத்தில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா லாஸ்ட் வருஷத்துலேயும் அதையும் சொல்லியிருக்காங்க, அதில் 9 பில்லியன் அப்படின்ற விஷயத்தையும் பதிவு பண்ணியிருக்காங்க, ஓகேவா? 800 மில்லியன் 9 பில்லியன் அப்படின்ற அளவுக்கு இந்த அளவில் அவங்க போனாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம் நான் சொன்ன பார்த்தீங்களா, 800 மில்லியன் அப்படின்ற அளவுக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்க எதிர்பார்க்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 வருஷம், ஓகேங்களா, 13 இயர்ஸ் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க, ஓகேவா? 30,000 அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த 50% சர்க்குலேஷன் சப்ளையில் வந்து பர்னிங் ஆகிறதுக்கு அப்படின்ற விஷயத்த பதிவு பண்ணியிருக்காங்க. இதை குறைக்கணும் அப்படின்னா நாம் எதிர்பார்க்குற ரேட்டு வரும் அப்படின்ற விஷயத்த பதிவு பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் ஓரளவு விளக்கம் கொடுத்துருப்போம், இப்போ கொஞ்சம் டீப்பாக கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான் விஷயம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த 9 மாதத்தில் அதாவது 9 பில்லியன் சொல்லியிருக்காங்கல்ல, அந்த அளவுக்கு வந்து குறைச்சிருக்காங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2700, ஓகேவா, 2700 வருஷம் அப்படின்ற விஷயத்த மதிப்பு பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 30,000 வருஷம் அப்படின்னு இருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா அந்த பில்லியன் கணக்கில், நான் சொன்னது வந்து மில்லியன் கணக்கு, கீழே வந்து பில்லியன் கணக்கு, பில்லியன் கணக்குன்னு பார்த்தீங்கன்னா 2700 வருஷம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எந்த அளவுக்கு குறைச்சாதான் நாம் ஒரு லெவலில் எதிர்பார்க்குற ப்ரைஸ் வரும் அப்படின்ற விஷயத்த பதிவு பண்ணியிருக்காங்க. இன்னொரு விஷயம், இதை விட முக்கியமாக அவங்க சொல்லியிருக்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா, இதுக்கு பாசிபிள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அவங்க 2 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு விஷயம், இப்போ பீப்புள்ஸ்ட்டு இருக்குது, இப்போ உங்கள்கிட்ட எங்கள்கிட்ட காயின் இருக்குன்னா அந்த காயினை நாங்கள் கொடுங்க நாங்கள் எரிக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கொடுப்பீங்களா? நான் கொடுப்பேன், கண்டிப்பாக கொடுக்க மாட்டோம். அவங்க சர்வீஸ் பீஸாக வருது பார்த்தீங்களா, அதிலிருந்து ஒவ்வொரு ட்ரான்சாக்ஷனும் அது வந்து நடந்துட்டு தான் இருக்குது, ஆனால் அது பெரிய லெவலில் நடக்கணும் அப்படின்ற விஷயத்த பதிவு பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த தனிப்பட்ட பெரும் முதலைகள் சொல்லுவாங்கள்ல, பெரிய லெவலில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கோங்க, அவங்க ஸ்டெப்ஸ் எடுக்கணும், ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்களாம் செஞ்சாங்கன்னா இது மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும் அப்படின்ற விஷயத்த பதிவு பண்ணியிருக்காங்க. இப்போ இவங்க சொல்லியிருக்கிறது பார்த்திங்கன்னா அமெரிக்கன் டாலரில் 1 டாலருக்கு அப்படின்ற மதிப்பு சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்க. அந்த டாலருக்கெலாம் போகணும்னா இந்த அளவுக்கு போகணும் அப்படின்ற விஷயத்தை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. நான் சொல்கிறது நான் பார்த்தீங்கன்னா 0.01 அமெரிக்கன் டாலர் மதிப்பில் அந்த லெவல் வந்தாவே நமக்கு பெரிய காசு தான், அதுவே நமக்கு போதுன்றது என்னுடைய கருத்து. அதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இவங்க எஃபர்ட் போட்டாங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக அது செய்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது என்னுடைய கருத்து. ஏன்னா அதுக்கான ப்ராசஸ்லாம் அவங்க நடந்துட்டு தான் வந்துருக்காங்க, நடந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக காலப்போகல கொஞ்சமாக நகர்த்திட்டு வந்துருக்காங்க, நகரம் இது ஃபஸ்ட்டு விஷயம். வெயிட் பண்ணால் கண்டிப்பாக நல்ல ப்ராஃபிட் பார்க்குறதுக்கு எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு இருக்குது. சில பேர் வந்து வெர்ஷன் 2 மாறுமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்துட்டுருக்கு, அது மாறுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை, அதுவும் யோசித்து பார்த்துக்கலாம். ஏன்னா அதுக்கு நிறையா விளக்கம் கொடுத்துட்டேன், ஓகே அப்படின்னு சொல்ல தான். இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, நீங்கள் நம்ம சேனல் புதுசுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் அழுத்தி ஆல் இந்த நோட்டிஃபிகேஷனை எலபல் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நான் போகிற வீடியோ அத்தனை நோட்டிஃபை ஆகும்.
இருந்தால் அள்ளிக்கூட இல்லை மற்றும் சொல்லிக்கூட மீண்டும் மருத்துவ நல்ல வீடியோவில் சந்திப்போம்.